பார்வையோடு உருவாக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட். இதுல ஒவ்வொரு மாநிலத்தோட பெயரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கர்ணை. திரு உதயநிதி அவர்களும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் பணத்தெல்லாம் எடுத்து நேரடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன வேணா இஷ்யூ பண்ணிக்கலாம்னு சொல்றதை எதிர்பார்க்கிறாங்க போல. அப்படி பண்ண முடியாது. இத்தனை மின் கட்டணத்தை ஏத்திட்டு, இத்தனை சொத்து வரி ஏத்திட்டு, பால் கட்டணத்தை ஏத்திட்டு இன்றைக்கு இவர்கள் மத்திய அரசு வந்து குற்றம் சொல்றாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மந்திரியோட பையனை அடுத்த கட்டமா எம்பி ஆக்குறாங்க. முதலமைச்சரோட பையனை துணை முதலமைச்சராக ஆச்சரியப்படுறது என்னது? உதயநிதியை கம்பேர் பண்ணும்போது கனிமொழி சீனியரா இல்லையா? அரசியல் எத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க. ஆனா கூட அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி வர்றது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல பாருங்க. இது கிரிவல பாதையிலே பல்வேறு ஏற்பாடுகளை அரசு செய்திருந்த போதிலும் கூட இன்னும் கூட அதிகப்படியான வசதிகள் பக்தர்களுக்கு வேண்டும். நடக்கின்ற பாதை, கிரிவலம் வருகின்ற பாதை இன்னும் தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும். பௌர்ணமி அப்போ மட்டும் நாங்கள் எல்லா வசதியும் பண்ணோம் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கு ஒவ்வொரு நாளுமே ஆயிரக்கணக்கான பேர் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான அந்த கிரிவல பாதையை தூய்மையாக வைப்பது, கழிப்பிட வசதிகளை வந்து பௌர்ணமி அப்போ மட்டும்தான் ஆள் போட்டு பண்ணாங்க, மற்ற நேரத்தில் கூட்டி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் எப்பவுமே செய்கிற மாதிரி அறநிலையத்துறை வந்து அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். திராவிட மாடல் அரசு ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க கூட பெருமை பேசுகிறாங்க. கும்பாபிஷேகம் எல்லாமே அரசாங்கத்தோட காசில் பண்ணலை. உண்டியல் காசு கூட நிறைய நேரங்களில் அரசு அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பக்தர்கள் அன்பர்களுடைய உதவியாலதான் இத்தனை கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூட அரசு ஏற்பட்டு அவர்களுடைய அரசாங்கம் இங்கே நடக்கின்ற போதும் கூட சனாதன தர்மத்திற்கு எதிராக கருத்து கூறுவது அல்லது இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு இன்னும் கருத்து வாழ்த்து சொல்லாமல் இருப்பது என்று இந்த திராவிட மாடல் அரசு ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு எதிரான அரசாகத்தான் இருக்கிறது. அதனால தான் நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய ஒரு உதவியால் தான் நிறைய காரியங்கள் நடக்குதே தவிர அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பினால இல்லை. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் நிறைய பேசுகிறாரு, பேசுறதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் நன்றாக இருக்கும். பஜ்மன் குவாரி வழக்கு திமுக அமைச்சர் பொன்முடியுடைய சொத்துக்கள் 14 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை முடிக்கிறாங்க. அமலாக்கத்துறை ஏற்கனவே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தான் அவர் வந்து கொடுத்த ஆர்டர் மூலமாக திருப்பி மந்திரியாக தொடர்ந்துட்டாங்க. அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு சிலர் நம்ம நினைச்சுக்கிறோம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, வெயிலில் வராங்க, அதுக்கப்புறம் வந்து அரசு இல்லைன்னு அப்படி இல்லை. அந்த நடவடிக்கைகள் எல்லாமே தொடர்ச்சியாக இருக்கும். அவர்களுடைய சொத்துக்கள் வந்து அரசுடமையாக்குவதற்கான அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மத்திய பட்ஜெட் ஆக்கப்பூர்வமாக தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட். இதில் ஒவ்வொரு மாநிலத்தோட பெயரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் அது ஒட்டுமொத்த நாட்டிற்கான பட்ஜெட். இந்த மாதிரி சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான உதவி, அதிகமாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்களை கொடுக்கக்கூடிய கடனுதவி என்பது தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய உதவி. ஒருவேளை திரு உதயநிதி அவர்களும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் பணத்தெல்லாம் எடுத்து நேரடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா இஷ்யூ பண்ணிக்கலாம்னு சொல்றதை எதிர்பார்க்கிறாங்க போல. அப்படி பண்ண முடியாது. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு யார் ஏழைகள் என்று கண்டறிந்து, யாருக்கு எந்த திட்டம் செல்ல வேண்டும் என கண்டறிந்து, அவர்களுக்கு நேரடியாக அதை கொண்டு சென்று சேர்ப்பதில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுகிறது. அதனால்தான் தமிழகத்திலே அனைவருக்கும் கழிப்பிட திட்டம், அனைவருக்கும் வீடு திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுமே விவசாயிகளுக்கு நேரடியாக வருடம் 6000 ரூபாய் கொடுக்கிற திட்டம். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? நேரடியாக 1,000 கோடி எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் கொடுத்துட்டு மீதியை மறந்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இந்த நாட்டினுடைய மத்திய அரசு அப்படி நடக்க முடியாது, நடக்கவும் மாட்டார்கள். பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல சொல்லிட்டு புதுநிலையில் இருக்க பாமக உள்ளிட்ட எதிர்கட்சிகளே சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. நாங்கள் எந்த கட்சி விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கோம். எங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸ் வச்சு நாங்கள் மின் கட்டணம், பால் கட்டணம்,
சொத்து வரி உயர்வு, பத்திரக்க பதிவு உயர்வு, இந்த மாதிரி இந்த அரசு தொடர்ச்சியாக சாமானிய மக்கள் தலை மீது ஏற்ற அவ்வளவு தூரம் ஒரு பாரத்தை ஏற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சாதாரண மக்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத மிகுந்த ஒரு சோதனைக்குள்ளான ஒரு சூழ்நிலையை தமிழக அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இத்தனை மின் கட்டணத்தை ஏற்றிட்டு, இத்தனை சொத்து வரி ஏற்றிட்டு, பால் கட்டணத்தை ஏற்றிட்டு இன்றைக்கு இவர்கள் மத்திய அரசு வந்து குற்றம் சொல்றாங்க. இந்த பட்ஜெட்டை பத்தி எடப்பாடியும் ராமதாசுமே பகிரங்கமா சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அவர்களுடைய கருத்துக்கு என்ன பதில் அளிக்க வேண்டுமோ அதை நிச்சயமா நாங்கள். சமூக வலைதளங்கள்ல இருந்து அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை பத்தி எடுத்து ஏற்கனவே வந்து அந்த கட்சியில உதயநிதி அவர்களுடைய புகழை பாடுகின்ற சீனியர் அமைச்சர்களை பார்த்துக்கிட்டோம். ஏதாவது ஜூனியர் அமைச்சர்கள் எல்லாம் பாடினா பரவாயில்ல, முன்னால வரிசையில் இருக்கிற சீனியர் அமைச்சர்களே உதயநிதி புகழை பாடாமல் அந்த கட்சியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம், வாரிசு அரசியலுக்கு இந்தியாவிலேயே சிறந்த உதாரணமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அந்த கட்சி கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு மந்திரியோட பையனை அடுத்த கட்டமாக எம்பி ஆக்குறாங்க, முதலமைச்சரோட பையனை துணை முதலமைச்சராக அதில் ஆச்சரியப்படுறது என்னது? முதல் இடம் அதாவது அந்த கட்சியிலாகட்டும் ஆட்சியிலாகட்டும் முதலிடம் என்பது அது கோபாலபுரத்துக்கு சொந்தமானது. அதில் வேற யாருக்காவது ஒரு பட்டியல இருந்த சார்ந்தவங்களும் ஒரு பெண்மணிக்கு வாய்ப்பு கொடுத்தாதாங்க அது செய்யும், அதுதான் அது செய்யும். அதனால இதில் நடக்கல ஒன்று அதிசயமே கிடையாது. அதாவதுங்க பெண் உரிமை திராவிட மாடல் அரசு என்ன சொல்றாங்க, சமூக நீதி. இங்க எங்காவது சமூக நீதி இருக்கா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த மந்திரி சபையிலேயாவது ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான பதவியும் கூட கிடையாது, ஒரு முக்கியமான துறையும் கூட கிடையாது. இன்னொன்று, அவர்களுக்கு மீதான தாக்குதல் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உதயநிதியை கம்பேர் பண்ணும்போது கனிமொழி சீனியரா இல்லையா, அரசியல் எத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்தவங்க, ஆனால் கூட அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணி வர்றது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல பாருங்க. இதுதான் இவங்க காட்டுற பெண் உரிமை. யாரெல்லாம் ஊழல் பண்றாங்களோ, யாரு தப்பு பண்றாங்களோ, அதுக்கு தான் பதில் சொல்றேன். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள் அப்படின்னு இல்லைங்க, யாரெல்லாம் சட்டத்துக்கு எதிராக மக்களை கொள்ளையடித்து பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, லஞ்ச பணமாக ஊழல் பணமாக அங்கங்கு சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வெளிநாடுகளில் சொத்து வாங்கிட்டு இருக்காங்களோ, எல்லார் வேலையும் அடுத்த 5 வருஷம் மோடி அவர்களுடைய நேர்மையான அரசு தான், யாரையும் அவர் விடமாட்டார். எந்த மூலையில சொந்து வாங்கினாலும் கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஜெயச்சந்திரன், கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை.